பிஃபோர் யூ மீ நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கேமத். அதாவது பத்திரிகை நிருபர், நீண்டகால நண்பர் எஸ்ஜே இதயா, சினிமா ரிப்போர்ட்டராக என்னோட பயணிக்க ஆரம்பித்தவர், இன்றைக்கி வந்து அரசியல் ரிப்போர்ட்டராக இன்றைக்கி வந்து பிரகாசிச்சிட்ருக்காரு. துக்ளக்கில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பயணிச்சிட்ருக்காரு. அவருடைய தான் இன்றைய சந்திப்பு. வணக்கம். வணக்கம், வெல்கம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு. அதாவது சினிமா ரிப்போர்ட்டராக உங்கள் பயணத்தை ஆரம்பித்தது ஜேர்னலிசமு, எப்படி பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டுக்கு மாறினீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் சினிமா ஜேர்னலிஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. படிப்பை, ஏன்னா படிப்பை விட்டுட்டு நான் வந்து அரியர் வச்சுட்டு நான் வந்துட்டேன். இங்கே டிகிரி முடித்தோன்னே வித் ஃபியூ அரியர்ஸ் நான் பாட்டு சென்னை வந்துட்டேன். பட் பேரண்ட்ஸ் வந்து, அப்பா தாசில்தார், அம்மா ஸ்கூல் வச்சம்மு, அவங்களுக்கு இப்படி பையன் வந்து ஒரு படிப்பு டிகிரியை கூட முடிக்காமல் இப்படி போய் சினிமா ஃபீல்டில் சுற்றுறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப அப்செட். அவங்க இவன் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ என்ன அப்படி இப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து முதல்ல டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ, ஒரு கையில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கட்டும் உனக்கு அப்படின்னாங்க. சரி, அந்த அரியஸை கிளியர் பண்ணுறதுக்காக நான் வந்து மதுரை போனேன். அங்கே போய் அந்த அரியஸை கிளியர் பண்ணிக்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிஎட்டை படிச்சிரு, அது என்னைக்கு உனக்கு கை கொடுக்கும், நீ ஒருவேளை உனக்கு பத்திரிகை ஃபீல்டு கை கொடுக்கலாம் கூட, வாத்தியார் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஒப்பு பண்ணி, அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிப்பேன்னு சொல்லி கரஸ்பாண்டன்ஸ். அதுக்காக ஒரு பிரேக் விட்டுட்டு தான் திரும்ப நான் ஃப்ரீமாலியாக வந்தேன். முதல்ல நம்ம ஃப்ரீலான்ஸாக இருந்தோம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக இருந்தோம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து இந்த படிப்பை முடிச்சுட்டு நான் வந்து இதில் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபிலிமாலயாவில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டாஃப், ஆமாம், நியூ ஃபிலிமாலயா மனோகரன் நடத்தினது, அதில் வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த எம்ஜி வல்லவன் வெளியேறி போய் அருள் செல்வன் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த சமயத்தில். மேகலான்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, சாரப்பிரபா சுந்தர் எடிட்டராக இருந்தார், அதில் அவர் வந்து விலகினார். ஸோ கிளாமர் அப்படிலாம் பத்திரிக்கைலாம் இருந்தாலும் அதில் வந்து ஆசிரியர் குழுவில் உதவி ஆசிரியர் சேர்ந்து இன்சார்ஜ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பிஎட்டை முடிக்கணுன்ற அப்படின்னு போகும்போது, அப்புறம் திரும்ப சென்னையே போய் சென்னையில் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சுட்டு, சாரி மதுரையில், மதுரைக்கு போயிட்டு மதுரையில் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சுட்டு, சாவி, குங்குமம் இந்த மாதிரி பத்திரிகைக்கெலாம் ஃப்ரீலான்சராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அப்போ வந்து என்னென்னா, அங்கே மனான்னு சொல்லி துக்ளக்குடைய சவுத் கரஸ்பாண்டன்ட் இருந்தார், அவர் சென்னைக்கு மைக்ரேட் ஆகுறாரு. அப்போ அந்த வேக்கண்ட் வருது. அதான் குங்குமம் சுகுமாரன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அகிலா நியூஸ் நடத்திக்கிட்டு இருந்த மனா வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு, அதனால் நீங்கள் கிரண், அப்போ என் பையன் பேரில் கிரண் நியூஸ்னு வச்சுருந்தேன் நான். அப்போ தான் பிறந்த குழந்தவன், அவன் பேரில் கிரண்னு பேர் வைக்கவும் அதே கிரண் நியூஸ்னு வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்க நியூஸ்லாம் கொடுத்து சாவிக்கு இதுக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அவருடனே கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் நிறைய அனுப்பணும், உங்களை மட்டுமே நம்பி இருக்கோம் அப்படின்னு சுகுமார்னு சொன்னார். நான் உடனே என்ன பண்ணேன், ஆகா மனா காலியாக போகிறாருன்னா துக்குளக் காலியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே துக்குளக்கு ஒரு மே மாதம் ஒரு அப்ளிகேஷனை போட்டேன். அவங்க ஒரு ஜூனில் தான் எனக்கு கால் பண்ணாங்க. பண்ணி முத ஒரு ராஜபாளையம் கலவரம் நடந்துச்சு, அதை போய் கவர் பண்ண முடியுமா, எப்படி கவர் பண்ணுறீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சப்எடிட்டர் ஃபோன் பண்ணார். அப்புறம் அந்த நியூஸ்க்கு போய் நான் உடனே, அப்போ பஸ்ஸெல்லாம் ஓடலை கலவரத்தில், அப்புறம் டூ வீலர்லேயே ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, நானே ஃபோட்டோகிராஃபர், அப்போ எஸ்எல்ஆர் கேமராலாம் வச்சுருந்தேன், ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சு இது பண்ணேன். உடனே ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலே எடிட் பண்ணாமல், ஒரு வரி கூட எடிட் ஆகாமல் பப்ளிஷ் ஆயிடுச்சு. உடனே சோசாருக்கு பிடிச்சிச்சு, எழுத சொல்லுங்கன்ட்டார் கண்டினியூ. உடனே இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கன்னு. அப்புறம் படிப்படியாக அப்படியே இது பண்ணி, இப்போ நீ அந்த 25 வருஷம் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரே பத்திரிக்கையில் இத்தனை வருஷமா அப்படின்றது பல பேருக்கு ஆச்சரியம். அது நீங்கள் ஜோசார்கிட்ட வேலை பார்க்குற எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலே சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் வந்து 51 வருஷமாக வேலை பார்க்குறாரு அதே ஆஃபீஸில், ஒரே ஆஃபீஸு. அதே மாதிரி சாமிநாதன், எல்லாருமே யார் எடுத்தாலும் 25 வருஷம்ன்றது நான் மினிமமாக இருக்கும், மீதி எல்லாமே அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா சோ வந்து அப்படி ஒரு ஆஃபீஸு, ஒரு எவ்வளோ ஃப்ரீடம், என்ன சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை எய்த்து நாங்கள் சொல்லுவோம், எழுதுங்கம்பார், எழுத கருத்து சொல்கிறது கூட பரவாயில்ல, ஆசிரியரின் கருத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்லி கட்டையே எழுதலாம் துக்குள. அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சார், சுதந்திரமாக இருப்பார், எப்போனா லீவ் போட்டு, லீவு ஆஃபீஸு அட்டண்டன்ஸு இதெல்லாம் இருக்காது அந்த ஆஃபீஸில். ஆஃபீஸ்க்குள்ளே தம் அடிக்கலாம், ஆஃபீஸ்லேயே தூங்கலாம் படுத்து, இந்த மாதிரி ரொம்ப லிபரலாக வச்சுருந்தார். அதனால் இந்த ஆஃபீஸை விட்டு யாருக்குமே, இதை விட கூடுதலாக சம்பளமானலாம் ஆஃபர்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும், எனக்கும் வந்துச்சு. ஆனாலும் வந்து இந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து வேற எங்கேயும் வராதனால அதிலே கண்டினியூ பண்ணிட்டேன் நான். சூப்பர், சூப்பர். அதே மாதிரி இந்த துக்ளக்கில் சேர்ந்த பிறகு உங்களோட 25 வருஷ பயணத்தில் அந்த எலெக்ஷன் போலில் ரிசல்ட் கருத்து கணிப்பு, அதில் வந்து ரொம்ப பேர் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆ, உண்மைதான். அது என்னென்னா, 99 அந்த 2004 எலெக்ஷன் ரெண்டுலேயுமே வந்து நான் கொடுத்தது வந்து சவுத்தில். அப்போ வந்து இப்போயான கருத்து கணிப்புன்றது வந்து
நாங்கள் ஒரு சாம்பிள் பேலட் அடித்து கொண்டு போய் பப்ளிக்கிட்ட கொடுத்து டிக் பண்ணி வாங்குகிறோம். அப்போ அதுவும் கிடையாது. நான் போய் ஒரு ஊருக்கு போய் இப்போ உதாரணத்துக்கு வந்து தேனி தொகுதினா அங்கே போய் அங்கே தேனி மாவட்டத்துக்கு பஸ் ஏறி போய் அங்கே உட்காந்து ஒவ்வொரு பெட்டி கடை அங்கே டீ சாப்பிட்றேன் அவங்க இப்படி கேட்பேன் கருத்து. சும்மா எந்த விதமான ஷீட்டு பேடா பேப்பர்லாம் இல்லாமல் சும்மா பேச்சு கொடுக்குறது. அப்போ பரவல சாமானிய மக்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறத வச்சு வந்து எழுதுவேன். அப்போ வந்து ஆஃபீஸில் சந்தேகம் வரும், ஏன்னா இப்போ அப்போ புதுசாக சேர்ந்துருக்கேன் நான், புதுசாக 2 வருஷம் 3 வருஷத்தில் இனிமேனா அங்கே உட்காந்துரு கருத்து கிடைப்பே எழுதுனேன். இது எப்படி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிவகங்கை தொகுதியில் வந்து பா சிதம்பரம் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து போட்டிடுறாரு. பா சிதம்பரம் அச்சிராஜா சுதர்சன் ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் காங்கிரஸில் போட்டிடுறாரு. இந்த 3 பேரில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூசியலான ஒரு இது இருக்குது. அப்போ வந்து நான் எழுதுகிறேன் கடைசி வரி, கச்சிராஜாவுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தோற்றம் இருந்தாலும் சுதர்சன ஆட்சி அப்பனுக்கே வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படின்னு எழுதியிருக்கேன் முடிக்கும்போது. ஆனால் ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்து கீழே சோசாரில் கீழே இருக்க எடிட்டோரியல் வந்து உட்காந்து யோசித்து, இது என்னங்க ஒன்று சிதம்பரம்னா வெயிட்டான கேண்டிடேட்டு, ஆனால் அவர் கூட வாங்குகிற கஷ்டம் இந்த தடவை பிஜேபி தான் ஈஸியாக ஜெயிச்சிடும், ஏன்னா ஓட்டை வந்து காங்கிரஸ் ஓட்டை 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க சுதர்சன ஆட்சி அப்பனும் சிதம்பரமும். அப்படி இருக்கும்போது இவர் தானே ராஜா தானே ஜெயிப்பார், இவர் சுதர்சன் ஆட்சி அப்போ சுதர்சன் ஆட்சி அப்போ அவ்வளோ பேருக்கு தெரியாது அவர் யார் என்னன்னு தெரியாது, அதனால் அவர் எப்படி ஜெயிப்பார் சொல்லி ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்க, ஹெச் ராஜாவே ஜெயிப்பார்ன்ற அப்படின்னு எழுதிட்டாங்க, வரியை மாற்றிட்டாங்க என்னுடைய வரியை. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தா சுதர்சன் ஆட்சி அப்படி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் எல்லாரும் சாரிங்க நீங்கள் அனுப்புனதை நாங்கள் தான் மாற்றிட்டோன்னாங்க. அப்புறம் அதை சோசார்ட்டு கூட ஒரு நாள் சொன்னேன். அப்புறம் அவர் பார்த்தா 2004 அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பண்ணேன். 2005 அதாவது சோசார் வந்து பாராட்டுறது யாரையுமே அஞ்ச மாட்டார், ரொம்ப பாராட்டுறது அப்படி மனதிறந்து பாராட்டுவார், யாரையும் வந்து குறைய வைக்க மாட்டார். அந்த 2005 உள்ளால் என்னை அறிமுகப்படுத்துவார், எல்லா ஆண்டு விழாலையும் துக்குள காண்டு விழாலையும் எல்லா ஸ்டாஃபையும் அறிமுகப்படுத்துறது வழக்கம். அதனால் அந்த இதில் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இவர் வந்து தென் தமிழகத்துக்கு நிறையா ஃபோர்காஸ்ட் அனுப்பினார், எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட் அனுப்பினார், ஆனால் அதில் வந்து ஒரு 2 தப்பாக போச்சு போன தடவை, என்னென்னா அவர் அனுப்பின நாங்கள் வந்து இது சரியாக இருக்காதுன்னு 2 மாட்டிட்டோம், அந்த 2 மட்டும்தான் தப்பாக போச்சு மீதியெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு. வேணா உனக்கு ஆடியோ ஒன்று தர்றேன் நீ வேணா அந்த இடத்துல போட்டு கொடு, அதை நேயர்களும் கேட்கட்டும். இதையா போன எலெக்ஷனில் கரெக்ட் ஃபோர்காஸ்ட் இவர் அனுப்பிச்சார் எல்லா இடத்துக்கும், எல்லா தொகுதிக்கும், தென் தொகுதிகளுக்கெல்லாம். நாங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்து யோசித்தோம், இதில் 2 தப்பாக இருக்கும்னு அதை மாற்றினோம், அது 2 தான் தப்பாக போச்சு, மற்றதெல்லாம் கரெக்டாக போச்சு. அது 2005 ஆச்சா, 2006 எலெக்ஷனில் சர்வே பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஜெயலலிதா தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்குது, நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க சர்வேல ஜெயலலிதா வந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. போய் நான் தென்காசியில் தங்கியிருக்கேன் அன்றைக்கு நைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கலைஞர் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டுறாரு, எல்லோருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி தரப்படும், 2 ஏக்கர் நிலம் தரப்படும் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல் அறிக்கைன்னு வச்சுக்கவேன். எல்லோரும் ஆர்வமாக வந்து பேப்பர் வாங்கி படிக்கிறேன், மாலை முரசை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்தளவுக்கு டிவி வசதியெலாம் கிடையாது, ரேடியோவில் கேட்குறாங்க உண்மைதான் நான் சொல்லியிருக்காரு. அப்போ வீட்டுக்குலாம் அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் எல்லோரும் வீட்டில் இருக்கும், பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் கலர் டிவி இருக்கிற மாதிரி சூழ்நிலை. இல்லை பட் 2000 நல்லா வந்துருச்சு, பட் இருந்தாலும் வில்லேஜ் நீ பார்க்கணும், நம்ம டவுனில் இருக்கும் எல்லோரும் வீட்லேயும். வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலர் டிவின்றது ரொம்ப அரிது, எல்லாம் சின்ன சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வாங்கி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வில்லேஜில் இருக்க மக்களுக்கு தான் அதுக்கு சந்தோஷம் பயங்கரமாக. அப்போ அந்த 2006 என்ன, அது அடுத்த நாள் காலையில் நான் சர்வே பண்ணுறேன், அது வரைக்கும் ஜெயலலிதா வந்தது பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, லேசாக ஒரு அங்கங்கே ஏறி வருது, அதாவது நெருக்கமாகவும் இதாக க்ளோஸாக வந்துட்டு இருக்கு. அப்போ உடனே நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து சோசாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வருது சார் டிஎம்கேக்கு, திடீர்னு இந்த மாற்றம் வந்திருக்கு, ஒருவேளை தேர்தல் இருக்கனால இருக்குமோ என்னமோ தெரியல, நான் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு பார்த்தா அன்றைக்கும் திமுகவுக்கு பழைய மாதிரி வந்ததை விட கூட வருது, சில இடத்துல லீடு வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அப்புறம் திரும்ப நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சோசார், சார் இது ஏதோ தேர்தல் அறிக்கை தான் தெரியுதுன்னு நினைக்க. அப்போ ஒரு ஏற்கனவே ஒரு டீம் வந்து நார்த்து மெட்ராஸ் நார்த்து மாவட்டங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, வேலூர் விழுப்புரம் அந்த மாதிரி இதை அவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தாங்க, ஒரு டூர் வந்து ரிசல்ட் கொண்டு வந்து போட்டாச்சு. அதை சோசார் என்ன பண்ணார், அந்த அதே டீமை திரும்ப கூப்பிட்டு இப்போ நீங்கள் போன ஊருக்கே அதே மாதிரி ரவுண்டு அதே ஏரியாவில் போய் திரும்ப ஒரு சர்வே பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். பார்த்தா அவங்களுக்கும் கூட வந்துருச்சு, சில சதவீதம் உயர்வாக வந்துருச்சு திமுகவுக்கு. அப்போ அதை தனியாகவே கட்டம் கட்டி நாங்கள் ஒரு பக்கத்துக்கு போட்டார், இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் சர்வே நடத்தினோம், அதில் வந்து இந்த மாதிரி திடீர்னு இந்த தேர்தல் அறிக்கை பிறகு ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய இது கிடச்சிருக்கு, வளர்ச்சி கிடச்சிருக்கு, ஆதரவு கூடியிருக்கு அப்படின்னா, அதனால் நாங்கள் திரும்ப வந்து ஒரு இதாகவே பண்ணோம், இன்னொரு அதே ரூட்டில் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு விளக்கம் பண்ணியிருந்தார். அதில் சோசாருக்கு இவன் சரியாக கணிக்கிறான்டா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் விழுந்துருச்சு 2006. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டோம். 2011
அப்போ வந்து என்ன பண்ணார், விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணியை வந்து சோசர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு 2011. அவர் தான் போய் விஜயகாந்த் வீட்டுக்கு இங்கே வந்து இங்கே தான் பிருகம் பக்கத்தில் வந்து பேசி கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இடையில வந்து ஒரு சீட் ஷேரிங்கில் சின்ன பிரச்சனை வந்து விஜயகாந்த் கம்யூனிஸ்ட்லாம் தனியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து திரும்ப சோதான் சார் தான் உட்காந்து பேசி அதெல்லாம் ஒட்ட வச்சு பண்ணார். இப்படி வந்தது அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா April 13 நம்ம எலெக்ஷன் நடந்துருச்சு, ஆனால் May 13 தான் கவுண்டிங்டாங்க. ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் அந்த April 13 இவர் ஆர்வம் காட்டி செஞ்சதுனால முடிஞ்சிருச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் ஜூனியருடன் நக்கீரன் எல்லாருமே எக்ஸிட் போல் சர்வேன்னு ஒன்று ஒன்று போடுறாங்க. அதில் பார்த்தா டிஎம்கே வரும், இது வரும், அது வரும்னு மாறி மாறி வருது. டிஎம்கே தான் வரும்னு ஒருத்தன் போடுறான், ஒரு சீட்டில் ரெண்டு ஒருத்தன் வந்து தொங்கு அசம்பிளி வரும்னு போடுறான், இந்த மாதிரி வருதும். ஒன்று ஒன்றுக்கு வரவும் சோசர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார், என்ன இதையா நம்ம சர்வே இப்படி பண்ணி இப்படி போட்டிருக்கோம், அதிமுக வரும்னு இன்றைக்கி இதில் அப்படி வந்திருக்கு, ஜூவியில் அப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ண குமரன் நான் ஒன்றே சார், நம்ம வந்து சர்வே நியாயமாகவும் நேர்மையாகவும் பண்ணியிருக்கோம், அதில் வந்த ரிசல்ட் தான் நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் சார் ஜெயிக்கும், உங்களுக்கு டவுட் வேணாம் சார், டவுட் வேணாம்ல வந்துடும்ல அப்படின்னு இப்படி தான் கேட்பாரு. வேணும்னு சிரிச்சுட்டு தான் கேட்பாரு கிண்டில், வந்துடும் சார், அப்பா இந்த ஆறுதலுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு பேர் வச்சுருக்கேன் ஆறுதல் ஃபோன், என்ன பண்ணார் இதையான்ற அந்த பேரையே ஃபோனில் வேணும்னே ஆறுதல் ஃபோன் மாற்றி வச்சுட்டார் நேமையே. அவருக்கு இந்த மாதிரி சந்தேகம் ஏதாவது ஒரு பத்திரில் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி ஆறுதல் ஃபோன், வணக்கம் ஆறுதல் சொல்லுங்கள், இன்றைக்கி இப்படி வந்துருக்கு குமுதலி போட்டரில் உங்கள் ஆறுதலை சொல்லுங்கள் அப்படிம்பாரு. இப்படி பண்ணி கடைசி அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு 2011. இப்போ 2012 குஜராத்தில் வந்து மோடி 3வது தடவை, ஏற்கனவே ஒரு வருஷம் இருந்தார் அவர் இருந்தார், அதுக்கப்புறம் 3வது எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ ஏறக்குறைய வந்து 11 வருஷம் ஆல்ரெடி அவர் வந்து சிஎம்ஆக இருந்துட்டார். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதனால் போனதாக 117 வாங்கியிருக்காரு, இனிமேல் அதை கூட அதை விட குறைஞ்சிரும், வராது, தோற்றுருவாருன்னெலாம் அவர் வருது. உடனே இவர் என்னை கூப்பிட்டார், சரி தமிழ்நாட்டில் இத்தனை தேர்தலில் இவ்வளோ சர்வே வந்து நல்லா பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, குஜராத் போனால் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை யாராவது பார்த்துங்க அங்கே ஏதாவது ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கான்னு பாருங்கள், தேடுங்க, பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள், பண்ண முடியும்னா சொல்லுங்கண்ணே. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஆஸ்வின்னு, ஒரு டாக்டர் ஆஸ்வின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க, அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வர்றேன், நான் இங்கேருந்து ஒரு 3 பேர் வருவோம், நீயும் இன்னொரு யாராவது அங்கே லோக்கல் பையன் குஜராத்தி தெரிஞ்ச ஒரு பையனை ரெடி பண்ணிக்கோ, நம்ம 5 பேரும் சேர்ந்து அங்கே குஜராத்தில் சர்வே பண்ணுவோம், சர்வே பண்ணி கிராமம் போகணும், ஒரு நாள் பூரா கிராமம் போகணும், இந்த பக்கம் சிட்டி இந்த மாதிரி டவுன்ஸ்க்கெலாம் போகணும், போட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு நம்ம இது பண்ணணும், சர்வே பண்ணிவிட்டு வந்து இங்கே கொடுக்கணும்னு சொன்னேன். அவள் ஓகேன்னு எனக்கு தைரியம் கொடுத்தா, பண்ணலாம் வா, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டு உடனே சோசார்ட்ட நான் போகிறேன் சார்ன்ட்டேன். சோசாருக்கு என்ன பயம்னா மோடி தோற்றுருவாருன்றது அப்படி நினைக்கிறார் அவர், அப்படி எல்லோரும் சொல்கிறாங்கன்றது, அதனால தான் என்ன அனுப்புகிறாரு. நான் போய் சர்வே பண்ணிவிட்டு வந்தேன், வந்துட்டு அப்போ வந்து 117 சீட்டில் தான் அதுக்கு முந்தின எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்க, அதை விட குறையும்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லை தோற்றுரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக 1-2 சீட்டாக கூட தான் சார் வரும், குறையாது சார்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதி கொடுத்தேன். அந்த எலெக்ஷனில் 117 இருந்த சீட்டு 120 ஆச்சு, நான் அந்த 2-3 சீட்டு கூடுன்னு அந்த இது வந்து கூடி அந்த 120 வந்ததில் அவருக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், எனக்கும் பயங்கர சந்தோஷம், நம்ம சொன்னது வந்து எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. 2016 பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் எலெக்ஷன், ஏன்னா டிஎம்கே விட ஏடிஎம்கே 1% தான் டோட்டலாக கூடுதலாக வந்துச்சு, அதுலேயுமே நாங்கள் வந்து துக்ளக்கில் பண்ண சர்வேல மேக்ஸிமம் நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். இந்த 2017 ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதில் முதல்ல வந்து தொப்பி சின்னத்தில் கவர்மெண்ட்டுடைய சார்பில் நின்னார், அதாவது ஆளுங்கட்சியோடைய சப்போர்ட்டில் எல்லா மினிஸ்டரும் வந்து பண்ணி டிடிவி தினகரன் போட்டிக்கிட்டார். அப்போ நான் சர்வே பண்ணப்போ அவர் தோற்றுருவார்னு வந்துச்சு, ஆனால் அந்த எலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் நிறுத்திடுச்சு, நிறையா பணம் விளையாண்டுச்சுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த எலெக்ஷன் வந்தப்போ திரும்ப சர்வே பண்ணி அவர் ஜெயிப்பார்னு வந்துச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4000 ருபீஸ் ஓட்டர்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாரு அவர், அதில் எலெக்ஷன் நின்று போனீங்க மக்களுக்கு ஒரு பரிதாபம் வந்துருச்சு, பாவம் 4,000 ரூபா கொடுத்துட்டு எலெக்ஷன் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அவர் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி தான் மனநிலை, மக்கள் வந்து அவருக்கு தான் வந்து சிம்பத்தியில் போடுற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதை அப்போ வந்து குருமூர்த்தி சார் வந்துட்டார். குருமூர்த்தி சாருக்கு என்னென்னா அவருக்கு என்னுடைய சர்வே வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ பரிச்சயம் இருக்காதுல, அவர் புதுசாக வந்தார், அதனால் அவருக்கு கொஞ்சம் நம்பி, சார் என்ன சார் நீங்கள் வந்து தினகரன் போய் ஜெயிப்பாருன்றீங்க, அதை எப்படி சார் நம்பி போடுறது, வேணாம் சார்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லி, இல்லை சார் இதே வந்து கரெக்டாக கணிப்பார், நம்ம எப்படி இந்த ஒரு பத்திரிக்கைனால் இந்த மாதிரி சர்வேலாம் போடுறது வழக்கம் தான், அதனால் போடலாம் சார், இதே நல்லா கரெக்டாக பண்ணுவார் சார், எங்கள் ரிப்போர்ட்டர் ரமேஷ்லாம் எனக்கு சப்போர்ட்டு பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் போட்டோம். அதில் வந்து அதே மாதிரி டிடி தினகரன் ஜெயிச்சிட்டாரு. குருமூர்த்தி சாருக்கும் என் மேலே பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. எஸ்ஜே இதயா தென் மாவட்ட நிருபர்,
எங்கள் செஃபாலஜிஸ்ட் இவர் தான். இவர் இத்தனை சீட்டு வரும்னு எழுதிய பிறகு அந்த சீட்டுக்கு மாறி கூட தேர்தலில் முடிவுகள் வருவதில்லை. அதை எப்படி செய்கிறார் என்று தெரியல. டெல்லி தேர்தல் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி? டெல்லி தேர்தலுக்கு இதையாவை அனுப்புவோம், அவர் கேட்டு அவர் என்ன கூறுகிறாரோ அதுக்கு தகுந்தபடி பதில் கொடுப்போம். அடுத்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் குருமூர்த்தி சார் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பெரிய சப்போர்ட்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் மோடி தான் வரணும்னு எழுதுறாரு, மோடி தான் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் சர்வேக்கு போகிறோம், போனால் 40 38 தொகுதி வந்து திமுக கூட்டணி தான் வரும்னு சர்வே வருது எங்களுக்கு. இதை பப்ளிஷ் பண்ணணும், திரும்ப ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட் அவருக்கு. என்னங்க நான் என் பத்திரத்தில் இப்போ நம்ம இப்போ ஆசிரியராக இருந்து இப்படி போட்டால் எல்லோரும் திட்டுவாங்களேன்னுலாம் சொல்கிறாரு. வேறு வழியில் சார், சோசார் காலத்துலலாம் இப்படி போட்டிருக்கோம், அவர் ஸ்டாண்ட் அவர் சொல்லிடுவார். ஆனால் இந்த மாதிரி வர்ற ரிசல்ட்டை போட்டுருவார், போட்டுட்டு இது நாட்டுக்கு நல்லதில்லை, இப்படி ஒரு முடிவு உண்மையிலேயே வந்தால் நாட்டுக்கு நல்லதில்லைன்னு எழுதிடுவார். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க சார்னு சொல்லி அவரும் அதே மாதிரி பண்ணிட்டார், போட்டுருவோன்னு முடிவுக்கு வந்துட்டார். அவரும் வந்து அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணோம். ஏகப்பட்ட பேர் திட்டு, பிஜேபிக்காரங்க மோடி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே துக்ளக் பத்திரியில் மோடி எழுத்து இப்படி வந்து 38 தோத்துரும்னு சர்வே போடணுமா, அப்படி அவசியம், அப்படி வந்தால் கூட போடணுமான்ற அளவுக்குலாம் கோவப்பட்டு ஃபோன் வரும், ஆஃபீஸ்க்கு லெட்டர் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரஜினிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. இப்போ நம்மளே சேனலுக்கு டைட்டில் எப்படி போடுவோம் என்னென்ன? இது வந்து ரஜினிக்கு வந்து 40% வரைக்கும் போகுன்ற வார்த்தையும் அதில் இருக்கு. ரஜினி சார் வந்து அப்பப்போ சொல்கிறாரு நான் வருவேன்றாரு, அப்புறம் கொஞ்சம் அமைதி ஆகிறாரு, திரும்ப வருவேன்றாரு. இப்போ வருவாரா வரமாட்டாரா? அதே மாதிரி ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கே வேணான்னு பிராணின்னு டிக் பண்ணுறாங்கல்ல.